இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வணக்கங்கள். நம்ம கையில் உள்ள பொக்கிஷமாகிய பரிசுத்த வேதாகமத்தில் புதைந்திருக்கிற முத்துக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. பரிசுத்த வேதாகமமானது 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களால் 1600 வருட கால அளவில் 3 மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதாகமமானது 2 பெரிய பிரிவுகளால் பிரிக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. நம்முடைய கையில் இருக்கிற தமிழ் வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு வந்து எபிரேய பாஷையிலிருந்தும், புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லைங்க, பரிசுத்த வேதாகம்தான் உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதிக மக்களால் வாசிக்கப்பட்டிருக்கு, அதிகமாக ஆராய்ச்சியும் செய்யப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த வேதாகமத்துடைய பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், ஆக மொத்தம் 66 புத்தகங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதோடைய அதிகாரங்கள் எத்தனைன்னு பார்க்கலாமா? மொத்தமாக 1189 அதிகாரங்களும், பழைய ஏற்பாட்டில் 929 புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்களும் இருக்குது. அதில் 119 சங்கீதம் தான் பெரிய அதிகாரம், 117 சங்கீதம் சின்ன அதிகாரம். 118 சங்கீதத்துடைய 8 வசனம்தான் மத்திய வசனமாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நம்ம சரித்திர புத்தகம், கவிதை புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம்னு நம்ம பிரித்து வைக்கலாம். அதுலேயும் சரித்திர புத்தகங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் ஆகமங்களாகவும், யோசுவாலேருந்து எஸ்தர் வரைக்கும் வரலாற்று புத்தகங்களாகவும் காணப்படுது. சரித்திர புத்தகங்களை தொடர்ந்து வர்றது தான் கவிதை புத்தகங்கள். இதை நம்ம ஞான இலக்கியம், கவிதை இலக்கியம் அப்படின்னு 2 படுத்தலாம். யோபு, நீதிமொழிகள், பிரசங்கி, சங்கீதம், உன்னதப்பாடு, இவையெல்லாம் கவிதை புத்தகங்கள். தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசன புத்தகத்தில் காணலாம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியல், இவங்களால் எழுதப்பட்டது பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்களாகவும், ஓசியா முதல் மல்கியா வரை உள்ள தீர்க்க தரிசிகள் எழுதியவை சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களாகவும் உள்ளது. புதிய ஏற்பாட்டிலும் இவைகள் சரித்திர புத்தகங்கள், கடிதங்கள் மற்றும் தீர்க்க தரிசன புத்தகமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின் அவருடைய ஒவ்வொரு வரலாறுகளையும், சபையின் வளர்ச்சியையும் சரித்திர புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். மேலும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து யூதா வரை உள்ள புத்தகங்கள் அனைத்தும் அப்போஸ்தலர்களால் சபைக்கும் சபை மக்களுக்கும் சுவிசேஷத்தை சுமந்து சென்ற கருவிகளாக விளங்குகின்றன. இவைகள் இயேசுவை குறித்தும் இயேசுவின் கட்டளைகளையும் ஒழுக்கங்களையும் குறித்து அனைவருக்கும் தெரிவிக்கிறது. இறுதியாக புதிய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் விளங்குகிறது. இன்றும் வேதாகமத்தின் சில முத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து வேதத்தை தியானிப்போம், ஜபத்தில் தரித்திருப்போம், கிறிஸ்துவில் வளருவோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.